ஆக்சுவலாக இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் இருக்குல்ல, இந்த டாபிக் பற்றி அடிக்கடி நியூஸில் வரும். என்ன நீங்கள் அடுத்த ஒரு சிக்ஸ் மந்த் நீங்கள் வந்து கன்சிஸ்டன்ஸியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த டாபிக் பற்றி வந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட இந்த ஆர்டிக்கலில் சில எக்கனாமிக்கல் கான்செப்ட்ஸ் இருக்குது, அந்த கான்செப்ட்ஸ் முக்கியம். ஏன்னா அது வந்து ரிப்பீட் ஆகுமோ தெரியாது. ஸோ இந்த டாப்பிக்கை விட அந்த எக்கனாமிக் கான்செப்ட்ஸை ஃபஸ்ட் முடிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அந்த எக்ஸாம்பிள் இருந்து கன்க்ளூஷன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சரி, நீங்கள் ட்ரை பண்ணுங்க மீன்ஸ் நடத்துனா அந்த கொஸ்டின் கேட்கும்போது வீடியோ பாஸ் பண்ணிடணும். பாஸ் பண்ணி நீங்கள் யோசிக்கணும். யோசிச்சதுக்கு அப்புறம் அப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ உங்களோட மைண்டில் வர்ற அந்த இன்டர்பிரேஷனும் நான் சொல்கிறதும் சிங்க் ஆச்சுன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணின்னு அர்த்தம். ஓகே, நான் சில பேர் யோசிப்பீங்களே என்ன அவர் சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு யோசிப்பீங்க, அப்படி கிடையாது. நீங்கள் இதை பாஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கண்ட்ரி வச்சுக்கலாம். இந்த கண்ட்ரியில் இந்த வருஷம் லாஸ்ட் இயரை விட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது. டெக்னிக்கலாக சொல்லணும்னா அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் அவுட்புட் வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறத விட அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் இயர் வந்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கு வேல்யூ உள்ள குட்ஸை உற்பத்தி பண்ணாங்க வச்சுக்கலாம். இந்த வருஷம் 200 கோடி அளவுக்கான எக்கனாமிக் அவுட்புட்டை குட்ஸை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரியோட க்ரோத் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? அடுத்து ஏதாவது சொல்லணும், 100 கோடி வேல்யூல இருந்து 200 கோடி அமௌண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் லேபர் என்ன பண்ணியிருக்காங்க, லேபர் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கா? பண்ணி புரிஞ்சா? லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லேபர் போட்டால் மட்டும்தான் அவ்வளோ வேலையை உருவாக்க முடியும், கரெக்டாக? சரி, ஒரு வேலை சில பேருக்கு இந்த வேல்யூ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். லாஸ்ட் இயர் வந்து 100 பொருள் உற்பத்தி பண்ணிச்சு, இந்த வருஷம் 200 பொருள் உற்பத்தி பண்ணுச்சு, 200 குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. இப்போ ப்ரொடக்ஷனை வந்து 2 மடங்கு ஆக்கியிருக்குல்ல, அப்போ கண்டிப்பாக என்ன அர்த்தம், லேபரை அதிகமாக இருப்பாங்களா? லேபரை என்ன அர்த்தம், எம்ப்ளாய்மெண்ட்டா? ஸோ க்ரோத்துக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் லிங்க் பண்ண முடியுதா? ஒரு கண்ட்ரியில் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாச்சுன்னா அந்த கண்ட்ரியோட க்ரோத் அதிகமாகும். ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாச்சுன்னா லேபர் அதிகமாக நடத்தும், நிறைய ப்ரொடக்ஷன் நடத்தும், நிறைய அவுட்புட் நடத்தும், நிறைய அவுட்புட் நடத்தும், நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம், பிசினஸ் செம சூப்பர் நடத்தும். ஸோ ஒரு கண்ட்ரியோட க்ரோத் சூப்பராக இருக்கனாலே அங்கே ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கு நடத்தும். ஓகேவா? பட் எல்லா டைமுமே இந்த லிங்க் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ரெண்டு கேஸில் க்ரோத் அதிகமாக இருக்கும், பட் எம்ப்ளாய்மெண்ட் அந்தளவுக்கு இருக்காது. அது ரியல் லைஃப்பில் நீங்களே சொல்ல முடியும், பட் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்தியாவோட எக்கனாமி நம்ம பூமில் இருந்தது எப்போ, அதாவது இது வரைக்கும் யோசிக்க முடியாத அளவுக்கு க்ரோத் அதிகமாக இருந்தது எந்த டைம், ஐடி செக்டர் தான். அதாவது இந்தியாவில் ஐடி ஜாப்ஸ் அதிகமாகிற டைமில். இப்போ இதே சிச்சுவேஷன் வச்சுக்கலாம். இந்த கண்ட்ரியில் லாஸ்ட் இயரை விட லாஸ்ட் இயர் 100 கோர் வேல்யூனா அவுட்புட்னா இந்த வருஷம் 200 கோர் அவுட்புட்னா என்ன ரீசன், நிறைய ஐடி கம்பெனிஸ் நிறைய லாபம் சம்பாதிச்சிருக்கா? ஸோ அந்த கண்ட்ரிக்கு க்ரோத் தான். ஓகேவா? பட் லேபர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகமாக இருக்குமா? மீனிங் புரியுதா? சி, இது உங்கள் ஊர். ஓகேவா? உங்கள் ஊர் வந்து வில்லேஜ் ஊர். ஸோ அப்போ எக்கனாமி எப்படி இருக்கும், ஜிடிபி ரொம்ப கம்மியாக இருக்கும் வில்லேஜில். நாளைக்கு இந்த ஊரில் வந்து ஒரு ஐடி கம்பெனி வருது, திடீர்னாகும் அது உருவாக்குற அவுட்புட் வேல்யூ எப்படி இருக்கும், செம்ம அதிகமாக இருக்குமா? ஏன்னா என்ன பண்ணுறது, ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது அக்ரிகல்ச்சரில் உருவாக்குற வேல்யூ. இப்போ ஐடி செக்டரில் பண்ணுது சர்வீசஸ், ப்ரோக்ராமிங், ஆப், சாஃப்ட்வேர் இதெல்லாம் ரெடி பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுது, டாலர்ஸில் காசு வரும். ஸோ வேல்யூ எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். ஸோ ஐடி செக்டர் உள்ள வந்துச்சுன்னா அவுட்புட் வேல்யூ க்ரோத் எப்படி இருக்கும், செம்ம அதிகமாக இருக்கும், கரெக்டாக? பட் இந்த ஐடி கம்பெனி எத்தனை பேர் வேலை கொடுத்துருக்கும், ஒரு 10 பேர் இல்லை 100 பேர் தானே? இப்போ ஜென்ரலாக பார்க்கும்போது இந்த வில்லேஜோட க்ரோத் இருக்குல்ல, லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் அவுட்புட் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். பட் எம்ப்ளாய்மெண்ட் உருவாச்சுல, அந்த எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்த ஊர் எல்லா மக்களுக்கும் வேலை கிடைச்சா, இந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுக்கும் வேலை கிடைச்சி லைஃப் இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க கிடையாது, ஜஸ்ட் 10-100 பேர் தான், கரெக்டாக? ஐடி செக்டர் வந்து அதிக வேலை தராது. மீனிங் புரிஞ்சா? ஒரு கண்ட்ரியில் இண்டஸ்ட்ரி வைக்கணும், மேனுஃபேக்சரிங் வைக்கணும், ஏன் சொல்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து லேபர் இன்டென்சிவ் ஒர்க், அதாவது லேபர்ஸ் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணால் அவுட்புட் அதிகமாகும். ஐடி செக்டரில் வந்து லேபர் அதிகமாக தேவை, கம்ப்யூட்டர் தானே. ஸோ நாளைக்கே வந்து இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே ஐடி படிக்கலாம் வச்சுக்கலாம். ஐடி படிச்சுட்டு ஜாப் வந்தாலும் இந்த கம்பெனி ஒரு 10 பேர் தான் பண்ணிக்கும், கால்ஃபர் பண்ணிக்கும். பட் அடுத்த வருஷம் ஒரு வேல்யூ பார்த்தா இருக்கும், அவுட்புட் க்ரோத் செம்ம அதிகமாக இருக்கும். ஸோ க்ரோத் வந்து பயங்கர அதிகமாக இருந்தாலும் அதே அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் செம்ம அதிகமாகும் அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்கள் கண்ட்ரியில் மேனுஃபேக்சர்னால க்ரோத் அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும், ஏன்னா லேபர் இன்டென்சிவ், ஸோ க்ரோத் அதிகமாக இருக்கும். பட் இந்தியாவில் ஐடி செக்டர்னால வளர்ந்ததுனால சில குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான், குறிப்பிட்ட அந்த இன்ஜினியரிங் லெவலுக்கு படித்தவங்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைச்சிருக்கும். மற்ற படிச்சிருக்காங்களே மெஜாரிட்டி, மற்ற டிகிரிஸ்லாம் படிச்சாங்களே, இப்போ அங்கே எல்லாரோட லைஃபும் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க அவசியம் கிடையாது. அப்போது மற்ற யூஜி படித்தவங்களுக்கு வேலை இல்லாமல் தான் வழக்கமாக இருக்காங்க. ஸோ இந்தியாவோட க்ரோத் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கிறதுனால நீங்கள் நினைக்கக்கூடாதுன்னா ஓகே க்ரோத் இந்தியா டெவலப் ஆகிட்டே இருக்குது, எல்லாரோட லைஃபும் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகிட்டு அவசியம் கிடையாது. அந்த க்ரோத் எதனால் வச்சு பார்க்கணும், அதிகமான எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்குன க்ரோத்தா, இல்லைனா ஐடி செக்டர் மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா மட்டும் பயங்கரமாக ரீச் ஆகிட்டு வளர்ந்த க்ரோத்தா? ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் வச்சுக்கலாம். இப்போ யூடியூப்ல ஒரு பயங்கரமான ஒரு ஜென்ரேஷன் இருக்கலாம் ரெவன்யூ, பட் யூடியூபரோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா, யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்க கம்மியான ஆட்கள் தான், ஆனால் ஜென்ரேட் பண்ண அமௌண்ட் அதிகம், ஏன்னா வெளிநாட்டிலேருந்து டாலர்ஸில் காசு வருது. அப்போ லாஸ்ட் இயரை விட இந்த யூடியூபரோட கான்ட்ரிபியூஷனால இந்தியாவோட அந்த டேக்ஸ் அமௌண்ட் வேலையை பார்க்க அதிகமாக இருக்கும். பட் அந்த அமௌண்ட்னால எல்லாருக்கும் வேலை கிடைச்சி போகிறது கிடையாது. ஸோ ஒரு கண்ட்ரியோட க்ரோத்தையும் எம்ப்ளாய்மெண்ட்டையும் எப்பொழுது லிங்க் பண்ணி பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்தியாவில் உருவான க்ரோத்துக்கு என்ன பேருனா ஜாப்லெஸ் க்ரோத். ஒரு சைடில் ஒரு செக்டரோட க்ரோத் அதிகமாகிட்டே இருக்கு, இன்னொரு சைடில் நிறைய பேர் படிச்சு வெளியே வராங்க. இந்த மக்களுக்கு மெஜாரிட்டி பாப்புலேஷனுக்கு அவங்க படித்ததுக்கு வேலை இல்லாமல் இருக்காங்க. பட் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு இந்தியா அடுத்த ஒரு 5-10 இயர்ஸில் க்ரோத் அதிகமாக இருக்கும், 6% 7% அதிகமாக போகணும்னு யோசிப்பாங்க. பட் அது எல்லாமே லேபர் இன்டென்சிவ்னால உருவாகிற க்ரோத் அப்படின்றது அனலைஸ் பண்ணும், அப்படி கிடையாது. இந்தியாவோட லாஸ்ட் 10-15 இயர்ஸோட க்ரோத் வந்து ஜாப்லெஸ் க்ரோத். இந்த பாயிண்ட் நான் எவ்வளோ ஸ்டெஸ் சொல்கிறேன்னா, நிறைய யோசிச்சிருக்கலாம், ஏன் இந்த வருஷம் எலெக்ஷனில் வந்து நம்ம கண்ட்ரியோட க்ரோத் சூப்பராக தான் இருக்குது, பட் எம்ப்ளாய்மெண்ட் சரியில்லைன்னு எல்லாரும் கிரிட்டிக் பண்ணுறாங்க பார்த்தோம்ல, அதான் ரியாலிட்டி. க்ரோத் இருக்குது பட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகவும் இருக்குது. ஸோ ஜாப்லெஸ் க்ரோத் மீனிங் புரிஞ்சா?
எஸ் மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரியில் இப்போ ஜாப்லெஸ் குரோத் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒன்று. பட் இப்போ கோவிடுக்கு அப்புறம் இன்னொரு வகையான அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாயிடுச்சு. சி ஃபஸ்ட்டு பார்த்தது என்னன்னா ஐடி செக்டர் இருக்கு வச்சுக்கலாம். ஐடி செக்டர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வேலை தராது, சர்டன் செக்ஷன் மட்டும் தான் வேலை தரும். அப்போ படிச்சுட்டு வர மற்ற எல்லாருக்குமே வேலை தர அளவுக்கு இண்டஸ்ட்ரி பெருசாக இந்தியாவில் கிடையாது. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் வருஷம் அதிகமாகிட்டே இருக்கும். எல்லாம் டிகிரி முடிச்சுட்டே இருக்காங்க, பட் வேலை உருவாக்குறது நம்ம ஐடியில் மட்டும்தான், சில பேர் மட்டும்தான். ஸோ ஒரு சைடில் க்ரோத்து, வருஷம் ஜாப்லெஸ் அதிகமாகிட்டே இருக்கு. இது சுச்சுவேஷன். இப்போ அடுத்தது இங்கே ஒர்க் பண்ணாங்களே, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஐடி வச்சுக்கலாம். இந்த ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணவங்களுக்கு இப்போது வேலை குறையுது, இன்னும் புரிச்சா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐடி செக்டரில் ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, லாஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னா, இந்த வருஷம் 100 பேர்லேருந்து 50 பேரை குறைச்சிட்டாங்க. இதுக்கு பேர் என்ன? ஜாப் லாஸ் ரெண்டாவது கான்செப்ட். புரிஞ்சுல? எஸ். அப்போ ஜாப் இல்லாத க்ரோத்து. இப்போ ஜாப் இருந்தும் அந்த ஜாப் ஆகுது, லாஸ் ஆகுது. என்ன ரீசன்? எல்லா கம்பெனி இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே ஏஐ உள்ள வந்துருச்சு. அப்போ ஒரு ஹியூமன் பீங் பண்ண வேண்டிய ஒர்க்கை வந்து ஏஐ பண்ணிடு, இன்னும் புரிச்சா? அப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒர்க்கை வந்து ஒரு ஆள் போட்டால் போதும், அந்த ஆள் பண்ணிடுறாரு. ஏஐ பேலன்ஸ் பண்ணி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடுறாரு. ஸோ 10 பேர் ஜாப்பை ஒரே ஆள் பண்ணிடுறதுனால மிச்சாட்டில் கிடையாது, வேலை கிடையாது. ஸோ ஆல்ரெடி இருந்தவங்களுக்கு வேலை நைட்டு இருக்கு, குறைஞ்சிட்டே இருக்கு. ஸோ ஏஐ உள்ள வரதுனால பார்க்க எப்படி இருக்கும்? லாஸ்ட் இயரை விட ப்ரொடக்ஷன் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ஏஐ என்ன பண்ணும்? ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். ஹியூமன் பீங்ஸ் பண்ணுறதை விட லேபர் அதிகமாக இருக்கும், கரெக்டாக? ஸோ கண்டிப்பாக எல்லா கண்ட்ரிலையும் லாஸ்ட் இயரை விட க்ரோத் செம்ம அதிகமாக இருக்கும், பிகாஸ் ஆஃப் யூட்டிலைசிங் ஏஐ. இது ஒன்று. பட் ஜாப்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்த ஜாப் என்ன ஆகிடும்? குறைஞ்சிடும். ஜாப் லாஸ் க்ரோத். ஸோ இந்தியாவில் ஆல்ரெடி ஜாப்லெஸ் இருக்கு, ஃபியூச்சரில் ஜாப் லாஸும் வரலாம். இப்போ சொல்லுங்களேன், இதுதான் மார்க்கெட். அதாவது தினசரி மக்கள் வாங்குற கிராசரியிலிருந்து, ஐஃபோன்லேருந்து, ஹெல்த்லேருந்து, எல்லாமே வச்சுக்கலாம், ஸ்டீல்லேருந்து இல்லை பெட்ரோல் ஆயில், எல்லாமே மார்க்கெட், இந்தியாவோட மார்க்கெட். இந்தியாவில் ஒரு சைடு வந்து ஜாப் லாஸ் ஆகிட்டே வச்சுக்கலாம், ஜாப்லெஸ்ஸும் இருக்குது, அதாவது வருஷம் வச்சு டிகிரி படிச்சுட்டு வராங்க, வேலை கிடைக்கல, ஃபியூச்சரில் ஜாப் லாஸும் வாங்க வச்சுக்கலாம். ஒரு சைடில் ஜாப் குறைஞ்சிட்டே இருந்துச்சுன்னா நம்ம இந்தியா மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிற பொருளை யார் வாங்குவாங்க? டிமாண்ட் குறைஞ்சிருமா? லாஜிக் புரிஞ்சா? நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும், ஏஐ யூஸ் பண்ணும், ஐடி யூஸ் பண்ணும், ப்ரொடக்ஷன் அதிகமாக்கணும். பட் அந்த பொருள்லாம் மார்க்கெட்டில் அப்படியே இருக்குது, யார் வாங்க போகிறோம்? ஸோ நிறைய பொருளை ப்ரொடியூஸ் பண்ணும், ஐடியை பயன்படுத்தணும், ஏஐ பயன்படுத்தணும். லாஸ்ட் இயரோட ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகமாகிட்டோம், பட் அந்த ப்ரொடக்ஷன் பண்ண குட்ஸை யார் வாங்க போகிறோம்? வாங்குறதுக்கு ஆள் இல்லை, ஏன்னா ஜாப்லாம் குறைஞ்சி போச்சு. ஸோ மார்க்கெட்டில் டிமாண்ட் குறைஞ்சி போச்சுன்னா எல்லா ப்ரொடியூஸ் பண்ண பொருள் ஆகிடும், விற்க முடியாதா? அப்போ எல்லா கம்பெனியும் ஃபியூச்சர் என்ன ஆகும்? லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? அப்போ எல்லா கம்பெனியும் இண்டஸ்ட்ரி ஆகிடும், டேக்னட் ஆகிடும். ஏன்னா ப்ரொடக்ஷன் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணது யாரும் வாங்கல. ஸோ வேறு வழியே இல்லை, யாருக்கெல்லாம் வேலை கிடைக்காம இருக்காங்களோ, வேலை லாஸ் ஆச்சோ, அவங்க நீங்கள் வேலைக்கு கூப்பிடுறீங்களா இல்லையோ, கம்பெனி அவங்களோட ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் காசு அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஒன்று கம்பெனி தரலாம், இல்லைன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணி ஆகணும்? அன்எம்ப்ளாய்டாக இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே மினிமம் ஒரு பேசிக் இன்கம் தரணும். ஏன்னா அந்த இன்கம் இருந்தால் தான் அவங்க என்ன பண்ணுவான், அந்த காசை வச்சு மார்க்கெட்டில் பொருள் வாங்குவான், மார்க்கெட் என்ன ஆகும் அகைன் இயங்க ஆரம்பிக்கும், கரெக்டாக? ஸோ ஒரு யங்ஸ்டருக்கு வந்து வேலை கிடைக்கல, அப்போ ஒரு கையில் காசு இருக்காது, போனால் போகுது, ஒரு மாதம் மாதம் ஒரு பேசிக் இன்கம் தரலான்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து தரல. அவங்க கிட்ட நீங்கள் இன்கம் கொடுத்தா மட்டும்தான் எக்கனாமி ஸ்டெபிலிட்டி அப்படி மெயின்டைன் ஆகும். ஸோ யூனிவர்சல் பேசிக் இன்கம், அதாவது எல்லா யங்ஸ்டர்ஸ் யாருக்கெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ அவங்களாம் என்ன பண்ணும்? ஒரு சர்டன் அமௌண்ட் காசு தரணும் இருக்குல்ல, அந்த பேசிக் இன்கம். அது பார்க்க சோஷியல் இனிஷியேட்டிவ் மாதிரி தெரிஞ்சாலும் அது ஒரு எக்கனாமிக் இனிஷியேட்டிவ். ஸோ ஃபியூச்சரில் ஆட்டோமேஷனால் ஜாப் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஜாப் லாஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்டை டிமாண்ட் குறைஞ்சிரும். அந்த டிமாண்ட் அகைன் பூஸ்ட் பண்ணுறதுக்கு யூனிவர்சல் பேசிக் இன்கம் ஓரளவுக்கு அந்த மார்க்கெட்டை கொஞ்சம் ஸ்டெபிலைஸாக ரன் ஆகிறதுக்கு யூஸ் ஆகலாம். அடுத்த கொஸ்டின் வரலாம். சி கவர்மெண்ட் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு, எப்படி எல்லாரும் காசு தர முடியும்? சி ஆல்ரெடி கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் பண்ணுது, கேஷ் டிரான்ஸ்ஃபர் வழியாக நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு. பட் அது விஷயம் கிடையாது, ஒரு எக்கனாமியே கொலாப்ஸ் ஆக போகுது அப்படின்னா இந்த இன்கம் தரதன் வழியாக மார்க்கெட்டில் ஒரு டிமாண்ட் உருவாயிடும்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் தரும். எப்படி தரும்? ரொம்ப சிம்பிள், கார்பரேட் டேக்ஸ் அதிகமாக்கணும், வெல்த் டேக்ஸ் அதிகமாக்கணும். ஸோ ஒவ்வொரு பணக்காரங்க வீட்லேயும் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சிருக்கிற அந்த காசு இருக்குல்ல, அந்த டேக்ஸ் போகிறது வழியாக கவர்மெண்ட் வாங்கி யங்ஸ்டர்ஸுக்கு கொடுக்கும். ஸோ டேக்ஸ் அதிகமாக்கிறோம்ல, அது வந்து கார்பரேட் மக்களுக்கு, பணக்காரங்களுக்கு கவர்மெண்ட் செய்கிற துரோகம் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக இவங்க இன்கம் வாங்கி இவங்களுக்கு கொடுத்தாதான் அகைன் இவங்களை என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டுக்கு போயிட்டு இந்த ரிச் பீப்புள் ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸை வாங்க முடியும். அதை வாங்கினாதான் மறுபடியும் இந்த கார்பரேட் கம்பெனி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ரன் ஆகும். ஸோ கவர்மெண்ட் வந்து கார்பரேட்டுக்கு டேக்ஸ் போடுறதுன்றது முக்கியமான, அந்த அமௌண்ட் எடுத்து மக்களுக்கு சேவ் பண்ணல, திருப்பி மக்களோட அந்த மார்க்கெட்ல டிமாண்டை வந்து அதிகமாக்குறதுக்கான கன்சம்ஷன் மணியை தராங்க. சோ அது வெல்ஃபேர் மெக்கானிசம் கிடையாது, மறுபடியும் கார்ப்பரேட்டை ரன் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு இன்டைரக்ட் மெக்கானிசம். சோ வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் இல்ல இன்கம் ரீடிஸ்ட்ரிபியூஷன் பாக்குறதுக்கு சோஷியல் மெஷர் மாதிரி தெரியும், ஏழைகளுக்கு தர மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலா புவர் பீப்பிள் கிட்டயும் காசு கொடுத்து மார்க்கெட்டுக்கு போய் பொருள் வாங்க சொல்லி அகைன் இந்த கார்ப்பரேட் செக்டர் இருக்காங்களே, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, அந்த மார்க்கெட்டை பூஸ்ட் பண்றதுக்கான இனிஷியேட்டிவ் தான். நீங்க டாக்ஸே வாங்கலனா கவர்மெண்டால ஸ்கூல் கட்ட முடியாது, ஹாஸ்பிடல் கட்ட முடியாது, சாப்பாடு போட முடியாது. அப்போ உங்கள் கம்பெனியில் ஒருத்தர் வேலைக்கு வரணும்னா அவர் ஸ்கூலுக்கு போயிருக்கணும், ஃபுட்டு சாப்பிட்ருக்கணும், ஹெல்த் நல்லா இருக்கணும். ஸோ நீங்கள் டேக்ஸ் பே பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டெரக்டாக இது மூணு கட் ஆகிடும். இது மூணு கட் ஆகிறதுனால உங்களுக்கு குவாலிஃபைடான ஒரு லேபர் வரமாட்டாங்க. அவங்க எப்படி பார்த்தாலும் உங்கள் டேக்ஸ் மணி சும்மா சப்சிடைஸ்டாக கவர்மெண்ட் தரல, அகைன் உங்களுக்கான குவாலிஃபைட் லேபர் உருவாக்குறது தான் பயன்படுத்த தவிர அது வெல்ஃபேராக எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மறுபடியும் அந்த பழைய கான்செப்ட்டுக்கு எக்ஸாம்பிள் தரேன், ஓகேவா? இவ்வளோ ஐடியாஸ் புரியலனாலும் அந்த பேசிக் கான்செப்ட் சொன்னால இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். ஃபர்ஸ்ட்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ஏரியாவில் நிறைய குட்டி குட்டி கடைகள் இருக்கும். இந்தியாவில் அதிகமான வேலைவாய்ப்பு தரதுல முக்கியமான செக்டர் டிரேடிங் செக்டர், அதாவது வியாபாரம் பண்றாங்க
வியாபாரத்தின் வழியாக நிறைய எம்ப்ளாய்மெண்ட் உருவாகுது. அதாவது பக்கத்தில் இருக்கிற கடைகள் எல்லா மக்களும் கடைக்கு போய் பொருள் வாங்குவாங்க, பொருள் வாங்குவாங்க தீர்ந்து போயிடும். இந்த கடை என்ன பண்ணுவோம், இன்னும் எக்ஸ்ட்ரா பொருள் வாங்கும், எக்ஸ்ட்ரா பொருள் வாங்கும். ஸோ கடைகள் வந்து இயங்கிட்டு இருக்கும். ஸோ அமேசான் ஒன்று வருது, என்ன பண்ணுது, இ காமர்ஸ் ஆன்லைனில் கொண்டு வருது, எல்லா பொருளும் வீட வாங்கியாச்சு. இங்கே உருவாகுதுல இந்த எல்லா கடைகள் இடம் அழிஞ்சு போயிடுமா? பட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அமேசான் உள்ள வருது, நிறைய பேர் வேலை கொடுத்துருக்கும், அது வழியாக அவுட்புட் அதிகமாக இருக்கும், இந்தியாவோட க்ரோத் அதிகமாக இருக்கும். ஏன்னா அமேசான்றது சர்வீஸ் செக்டர், அங்கே நிறைய பேர் வேலை கொடுத்துருப்பாங்க, சம்பளம் வாங்கியிருப்பாங்க, அதிகமாக இருக்கும். பட் இன்னொரு சைடில் பார்க்கும்போது உள்ளூரில் நிறைய வேலை இருக்கு போயிருக்கு, இது என்னது, இதுவும் ஜாப் லாஸ் க்ரோத் கரெக்டா? ஆல்ரெடி இருந்த ஜாப் என்னாகும், லாஸ் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த வருஷம் பட்ஜெட்லையுமே கவர்மெண்ட் சொல்லியிருக்கோம், நம்ம இந்தியாவோட டார்கெட் என்னன்னா, கவர்மெண்ட் டார்கெட் என்னன்னா, கேபிட்டல் இன்டென்சிவ் கம்பெனி ஆரம்பிக்கிறத விட, அதாவது மூலதனத்தை போட்டு உருவாகிற கம்பெனியை விட லேபர் இன்டென்சிவ் கம்பெனிஸ் ஆரம்பிக்கணும், நிறைய பேருக்கு லேபர் தரத்துக்கான ஒரு இண்டஸ்ட்ரி உருவாக்கணும். இதுதான் இந்தியாவோட கவர்மெண்டோட மெயின் ஆம்பிஷன். ஏன்னா நீங்க இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறீங்க, அது கேபிட்டல் இன்டென்சிவா இருக்கு அப்படின்னா அதில் ஒர்க் பண்றவங்களுக்கு ஹைலி ஸ்கில்டு தேவை. ஹைலி ஸ்கில்டுனா ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் எடுத்துக்கும். பட் லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரினா கம்மியான ஸ்கில்லோட ஒர்க் பண்ண முடியும், அப்போ நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், நிறைய பேர் லைஃப் சேஞ்ச் ஆகும், நிறைய பேர் மார்க்கெட்டுக்கு வருவாங்க, எக்கனாமிக் க்ரோத்தும் இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஆங்கிலும் இன்னொன்று சொல்லிடுறேன், உங்களுக்கு தெரிஞ்சது தான் அப்படி சொல்கிறேன். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, இந்த ஸ்கீமோட மெயின் எய்ம் என்ன, மக்களுக்கு வீடு கெடுத்துறது. ஸோ மக்களுக்கு வீடு கெடுத்துறதுனு கவர்மெண்ட் யோசிக்கிறது, ஒரு பயங்கரமான சோஷியல் இனிஷியேட்டிவ் யோசிப்பீங்க. பட் ஆக்சுவலாக இது வந்து ஒரு எக்கனாமிக் இனிஷியேட்டிவ். வீடு கட்டி தரதுன்றது கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர் அதிகமாக்கிறோம், அப்போ வீடு கட்டும்போது நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும், லேபர் இன்டென்சிவ் செக்டர். ஸோ ஸ்டீல் தேவை, இப்போ ஸ்டீல் உருவாக்குறதுக்கு லேபர் உருவாகும், சிமெண்ட் தேவை, சிமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லேபர் உருவாகும், எலக்ட்ரிக்கல் காம்போனன்ஸ் தேவை, அங்க ஒரு லேபர் உருவாகும், இவ்வளவு எம்ப்ளாய்மெண்ட் உருவாகும். வீடு கட்டி தரதுன்றது ஒரு ஸ்மால் இனிஷியேட்டிவ், அது வழியா எக்கனாமில இவ்வளவு பிரைவேட் கம்பெனிஸால எம்ப்ளாய்மெண்ட் ஜாப் உருவாக்க முடியும், இவ்வளவு ஜாப்ஸ் உருவாக்க முடியும். அது இன்டெரக்டா அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் பூஸ்ட் ஆகும். அண்ட் இந்த கம்பெனி கிடைக்கிற ப்ராஃபிட் என்ன கிடைக்கும், டாக்ஸா வந்துடும், டாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் சைக்கிள்.